ஆக்ஷன் காமின், நீங்க சொன்ன மாதிரி நான் பிகேசி யூனிவர்ஸுக்கு வந்துட்டேன். என்னோட கிரகத்துல இருந்து இந்த பிகேசி யூனிவர்ஸ் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் பாக்க இப்ப கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி ஆயிட்டேன். சின்சன், உன்ன ஒரு காரணமா தான் பிகேசி யூனிவர்ஸுக்கு போக சொல்லிருக்கேன். பிகேசி யூனிவர்ஸுக்கு இனிமே நிறைய டேஞ்சர்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் தடுக்க உன்னோட உதவி அங்க தேவைப்படுது. ஓ ஓகே ஆக்ஷன் காமின், என்னால முடிஞ்ச ஹெல்ப்னா பண்றேன். என்ன இந்த உலகத்துல யாரையுமே காணோம், கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோமா? ஆஹா, அங்க ஒருத்தன் கோல்டு கலர் சூட்டை போட்டு தக தக மின்னிட்டு இருக்கான். பார்க்க வெயிட் கை மாதிரி தெரியானே, அவன் கிட்ட போய் பேச்ச போடுவோம். ஏய் தம்பி, இது பிகேஸ்டி யூனிவர்ஸா? ஆமா சின்சான், வெல்கம் டு தி பிகேஸ்டி யூனிவர்ஸ். நான் தான் இந்த பிகேஸ்டி யூனிவர்ஸோட ப்ரொடெக்டர். நீ இங்க வருவான்னு ஆக்ஷன் காமின் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஓஹோ, அப்ப நீங்க தான் இந்த யூனிவர்ஸுக்கு பெரிய தலைன்னு சொல்லுங்க. ஆமா சிச்சன், என்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல இன்னும் நிறைய ப்ரொடெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாருன்னு போக போக உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே அட்மின், ஆக்ஷன் காமின் இந்த பிகேசி நிறைய ஆபத்து வர போதும் சொன்னாரு, ஆனா இங்க பார்த்தா ஒரு தனியும் காணோம். சின்சன், இப்ப நம்ம பிகேசியோட மிரர் டைமென்ஷன்ல இருக்கோம். பிகேசியோட ப்ரொடெக்டர்ஸுக்காக இந்த டைமென்ஷனை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க தான் நம்ம எல்லா கெட்டவங்களை டிஃபீட் பண்ற பிளான் எல்லாமே போட்டு அதுக்கு ட்ரைனிங் எடுத்துப்போம். இப்ப கொஞ்ச மாசமா கிளிச் அண்ட் ஃபிளிக்கர்னு ரெண்டு பேர் கெட்டவங்க தொலை தாங்க முடியல, அவங்க கிட்ட இருந்து பிகேசி யூனிவர்ஸ காப்பாத்தணும். அதுக்கு தான் நாங்க மெக்கான்னு ஒண்ணுத்தை உருவாக்கி இருக்கோம். உங்க ஒக்கா இல்ல சின்சான், இது மெக்கா. மெக்கான்னு ஒரு ரோபோட்டை நம்ம ரைட் பண்ற மாதிரி உருவாக்கி இருக்கோம். இது உருவாக்குனது ஏரியல். அவ வெஹிக்கல் டீலர்ஷிப் பில்டிங்ல இருக்கா. அவ உனக்காக ஒரு மெக்கா அவர் உருவாக்கி இருக்கா. நீ போய் அதை எடுத்துக்கோ. ஓ, கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நான் உடனே அங்க போய் மெக்காவை பாக்க போறேன். அப்புறம் பாப்போம் பா அட்மின். ஐயா ஜாலி, நம்ம மெக்காவை பாக்க போறோம். இங்க என்ன இவ்ளோ பில்டிங்ஸ் இருக்கு, இதுல நான் எங்க வெஹிக்கல் டீலர்ஷிப் பில்டிங்க கண்டுபிடிக்கிறது? இங்க வேற வித்தியாச வித்தியாசமா நிறைய ஐட்டம்ஸ் வேற வச்சிருக்காங்க. இதுதான் மெக்காவா? ஆமா, இங்க ஏரியல காணுமே. ஒருவேளை வேற எங்கேயாச்சும் இருப்பாளோ. பக்கத்துல பெரிய ரோபோட் ஹவுஸ் வேற இருக்கு. சரி, உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாப்போம். அடடா, உள்ள என்ன இன்னொரு வேல்டே இருக்கு. என்னடா இது, பிகேஸ்டி யூனிவர்ஸ்ல என்னென்னமோ இருக்கு. சரி, நம்மள அட்மின் போய் ஏரியல பாக்க சொன்னா அத மறந்துட்டு நம்ம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு ஏரியல் எங்க இருக்காங்கன்னு தேடுவோம். அடா, அங்க ஒரு மெக்கா ரோபோட் இங்க பார்த்த மாதிரியே அங்கேயும் ஒண்ணு இருக்கே. சரி, பக்கத்துல போய் பாப்போம், அங்கேயாச்சும் ஏரியல் இருக்காதான்னு. அடடே ஏரியலே, இங்கதான் இருக்கியாப்பா நீயே. ஏரியலே, உன்னதான் ரொம்ப நேரமா தேடினு இருக்கேன். நீ ஏதோ எனக்கு மெக்கா செஞ்சு வச்சிருக்கியாமே, அட்மின் சொன்னாப்புல, அத குடுக்கறியா? ஹாய் சின்சன், உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உனக்காக நான் ஒரு மெக்கா ரோபோட் செஞ்சிருக்கேன். இந்த ரோபோட் மூலியமா உன்னால ஃபாஸ்டா டிராவல் பண்ண முடியும், ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும். இதுக்குள்ள நீ இருந்தா ரொம்ப சேஃபா இருப்ப. இந்த ரோபோட்ல நீ மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் பெட்ஸ் இருந்தா அதையும் அந்த ரோபோட்ல உட்கார வச்சுக்கலாம். ஓ, அப்ப நான் என்னோட பெட் ஹீரோவையும் கூட்டிட்டு வரேன். அவனை நான் என்னோட ராக்கெட்ல தான் விட்டு வந்திருக்கேன். ஹீரோன்னு கூப்பிட்டா குடுகுடுன்னு ஓடி வந்துருவான். ஹீரோ, இங்க வா பாப்போம். ஹீரோ வந்துட்டியா? இங்க பாரு, நமக்கு மெக்கான ஒரு ரோபோட் ரெடி பண்ணிருக்காங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணி பாப்போமா? வாவ் ஹீரோ, இந்த மெக்கா சூப்பரா இருக்கே. மேல இருந்து பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஹீரோ, நீ எங்க போன காணும் உன்னைய? அழகே கீழே உட்காந்துகிட்டு இருக்கியா? சோ நடுவுல உட்காந்துட்டு ஏடா மேல உட்காந்துட்டு இருக்க? ஹீரோ, பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. இந்த மெக்கா நடக்கும் போது சும்மா ஒரு பயில்வான் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம்ப்பா. பயங்கரமான பெருசா இருக்கே. நம்மள யாரு அடிச்சதை நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ சூப்பரா இருக்கு. ஹீரோ, இப்ப நம்ம வந்து நடக்கும் போது கூட அப்படியே நிலம் அதிர்ற மாதிரி இருக்கு. அடடே, நம்மளால குதிக்கவும் முடியுது. அதுவும் கொஞ்ச தூரம் தான் குதிக்க முடியும் போல இருக்கு. அவங்க பாருங்க ஹீரோ, சூப்பரா குதிக்கிற ஹீரோ, நம்ம வேற லெவல்ல குதிக்கிறோமே. சோ இப்படி நம்ம குதிச்சு குளிச்சு முயல் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ இதுல வந்து ஜெட் பேக் வேற பின்னாடி வச்சிருக்கானுங்களே, ஒருவேளை நம்மளால பறக்க முடியுமோ? சரி இரு ஹீரோ, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். சோ நம்ம ஜெட் பேக் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பாப்போம். வாவ், இந்த போர்ட்டலுக்குள்ள இங்க ஒரு புதுசா ஒரு வேல்ட் இருக்கு ஹீரோ. இந்த வேல்டுல நம்ம வந்து நம்மளோட மெக்காவை யூஸ் பண்ணி பிளே பண்ணி பாப்போம். சோ இந்த வேல்டு பாக்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வேற கட்டி வச்சிருக்காருங்க. சோ இதுதான் நம்ம மெக்காவை வந்து டெஸ்ட் பண்றதுக்கான சரியான இடம் ஹீரோ. ஓகே, நம்ம மெக்காவை யூஸ் பண்றோம். வாவ், நம்மளால பறக்க முடியுதுப்பா. ஹீரோ சூப்பரா பறக்குறோம். ஹீரோ அங்க பாரு, குதிச்சு குதிச்சு பறந்துட்டு இருக்கோம். அடடே, வேற லெவல்ல இருக்கே. சும்மா தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். வா வா வா, எல்லா பில்டிங்ஸும் இப்ப காலி ஆயிட்டு இருக்கு ஹீரோ. நம்மளே பிகேசிய காலி பண்ணிடுவோம் போல இருக்கே. ஹீரோ எப்படி இருக்கு நம்மளோட சூப்பரான மெக்கா காஸ்டியூம்? சும்மா பறந்து பறந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ, நமக்கு பின்னாடி பார்த்தியா ஏதோ ஒரு பெரிய கேம் மாதிரி வச்சிருக்காங்க. வா, நம்ம போய் பிளே பண்ணி பாப்போம். இந்த இடத்துலதான் ஸ்டார்ட்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மெக்கா யூஸ் பண்ணி நம்மளால பிளே பண்ண முடியாது போல இருக்கு ஹீரோ. நம்ம நார்மலா தான் பிளே பண்ண முடியும் போல இருக்கு.
அடடே இது என்ன குதிக்க வைக்குது நம்ம லைட்டா, சூப்பரு. நம்ம அப்படியே குதிச்சு குதிச்சு அப்படியே மேல போயிட்டே இருக்கணும் போலருக்கே. என்ன சீரோ, உன்ன ஆளையே காணோம், எங்க போயிட்ட? இங்க வர வந்து அனிமல்ஸ் மாதிரியோ பெட்ஸ் மாதிரியோ வேற லெவல்ல பெரிய பெரிய ஜெய்சாண்டிக்கான பலூன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இது மேல நம்ம வந்து குதிக்கணும் போல இருக்கே. இப்படியே நம்ம குதிச்சு குதிச்சு சீக்கிரமா முன்னாடி போகணும். மேல வர டைமிங் வேற இருக்கு, அந்த டைமிங் குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணுமா? எவ்வளவு ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளவு ஃபாஸ்டா நான் வந்து குடு குடு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓட போற. சீரோ நீயே அப்படியே என் கூடியவா? அடடா எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. ஜெய் எப்படியோ ஒரு பக்கம் போவோம், இந்த பக்கம் தான் இருக்கு வழி. ஆஹா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆஹா இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய யானை குட்டி. யானை குட்டியே ஒரு பலூனா செஞ்சு வச்சிருக்காருங்க சீரோ. ஆனா உன்னோட பொம்மைய காணுமே, உன்ன மாதிரியே எந்த ஒரு பொம்மை அணி பெட்டியும் காணும் சீரோ. நான் வந்து பிகேசி அட்மின் கிட்ட சொல்லி உன்ன மாதிரியே ஒரு பெட்டை வந்து ஒரு பெரிய பலூன்ல செஞ்சு இங்க வைக்க சொல்றேன். அப்பதான் எல்லாருக்கும் ஹீரோனா யாருங்கிறது தெரியும். சோ ஹீரோனா சும்மா வா. அடடே ஹீரோ நம்ம வந்துட்டோம் வா, நம்ம வின் பண்ணிட்டோம். காயின்ஸ் எல்லாம் குடுக்கறாங்க சீரோ. நம்ம இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் பை பண்ணிக்கலாம் என்ன? ஆஹா மேல இருந்து கீழே குச்சா ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா சூப்பரு, நமக்கு எதுவுமே ஆகல. இந்த பிகேஸ் யூனிவர்ஸ்ல நமக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இங்க பாரு சீரோ, நமக்கு வந்து ஒரு வேற லெவல் அவுட் ஃபிட்டிங் வச்சிருக்காங்க. இது பார்க்க வந்து ஒரு ஃபாக்ஸ் மாதிரில இருக்கு சீரோ. இதை நம்ம போட்டு பார்ப்போமா? சோ இப்ப வந்து இதை நான் போட்டுட்டு இருக்கேன் சீரோ. எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன பாக்குறதுக்கு ஒரு ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கனா சீரோ? என்னால ஹைட்டா வர குதிக்க முடியுது சீரோ. இங்க பாரு எப்படி குதிக்கிறேன்னு. ஓ பறக்கிறனே, சூப்பரா போறேன் சீரோ. இங்க பாரு அப்படியே குதிச்சு குதிச்சு செமையா பில்டிங் மேல எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்க. எனக்கு வேற பின்னாடி வால் மாதிரி எல்லாம் இருக்கு. ஃபாக்ஸுக்கு வால் வச்ச மாதிரி எனக்கும் வால் வச்சிருக்காங்க சீரோ. சோ என்னால வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டும் பண்ண முடியுது. இப்ப பாரு நான் அப்படியே குதிச்சு சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்ட் பண்றேன். சூப்பரா இருக்கா? வேற லெவல்ல இருக்குல்ல சீரோ. இப்ப இந்த சின்சான் ஒரு சூப்பர் சின்சானா மாறிட்டேன் சீரோ. சோ இது வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி இருக்கு. ஆனா இது பாக்குறதுக்கு வந்து ஏதோ பவர் ரேஞ்சர் சூட் மாதிரி இருக்கு சீரோ. நான் வந்து இப்ப சின்சான் பவர் ரேஞ்சரா மாறிட்டேன், வேற லெவல்ல இருக்கு சீரோ. எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கும் வந்து இந்த மாதிரி அயன் சூட் வேணுமா? கவலைப்படாத, நான் அட்மின் கிட்ட சொல்லி உனக்கும் இந்த மாதிரி ஒரு சூட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். இந்த சூட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த வில்லன் வந்தாலும் எல்லாரையும் காலி பண்ணலாம் போல இருக்கே. ஓகே சீரோ, நம்ம மறுபடியும் நம்மளோட வேர்ல்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஏகப்பட்ட கலர் கலரான பெட்டுங்கெல்லாம் இருக்கு சீரோ. இங்க பாரு ஒரு ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கு, வேற லெவல்ல என்னென்னவோ வச்சிருக்காங்க வைலட் கலர்ல. இந்த இடத்துல இருந்துதான் நம்ம இந்த மாதிரி பெட் எல்லாம் வாங்க முடியும் போல இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. என்ன சீரோ மூஞ்சல பாக்க பயப்படுற மாதிரி இருக்கே, கவலைப்படாத. உன்னை விட்டு நான் வேற பெட்டெல்லாம் எடுக்க மாட்டேன், நீதான் எப்பவுமே என்னோட செல்ல பெட்டு. சரி ஓகே, இந்த இடத்துல நிமிடம் ஒருத்தர் நிக்கிறான். யாரா இவன்? பாக்குறதுக்கு டெரர் ஆனவன் மாதிரி இருக்கான். இவன் என்ன சொல்றான்னு கேப்போம். நான் அட்மினோட பிரதர் நேம்டா. நீ மெக்கா ரோபோட்டை யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மெக்கா ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கல். நம்ம மெக்கா வச்சிருக்கிறது பார்த்து கிளிச் அண்ட் ஃபிளிக்கர் பயந்து போயிருக்கானுங்க. இப்போதைக்கு நம்ம யூனிவர்ஸ் ரொம்ப சேஃபா இருக்கு. ஆமா நேம்டா, மெக்கா சூப்பரா இருக்கு. இனிமே உங்க கூட சேர்ந்து நான் பிகேஎஸ்டி யூனிவர்ஸை காப்பாத்த போறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்து இந்த பிகேஎஸ்டி யூனிவர்ஸ் நான் காப்பாத்த போற வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு பெல் ஐக்கானையும் செட் ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.